ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும் போது நமக்கு நான்வெஜ் மாதிரியே இருக்கிற ஒரு டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது இந்த டிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து இந்த புரோட்டாஸ் மாதம் அந்த மாதிரி சாப்பிட முடியாதுன்ற டைமில் நீங்கள் வந்து நான்வெஜ் செய்ய முடியல. ஸோ அப்போ வெஜ்ஜிலேயே எப்படி வந்து நான்வெஜ் டேஸ்ட் கொண்டு வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கரணக்கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம மட்டன் தொக்கு வந்து செய்ய போகிறோம். அதாவது கரணக்கிழங்கு வந்து ஈக்குவலன் டு மட்டன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நான்வெஜ் சாயல் கரணக்கிழங்கு தொக்கு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது நம்ம கறிக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஐட்டம் வந்து போட்டுக்கோங்க, அதாவது பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கசகசா, இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை சேர்த்துட்டு அது நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது நமக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது சேம் டு சேம் தாங்க நம்ம மட்டன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்க போகிறோம். ஸோ சேம் டு சேம் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. இது இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வந்து டக்குன்னு நம்ப மாட்டாங்க, இது கரணக்கிழங்கா இல்லாட்டி மட்டனானே தெரியாது. அந்தளவுக்கு வந்து சிம்லாரிட்டி வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க, பெரிய சைஸு. சரி, தக்காளி நல்லா வந்து நல்லா மசிய வதங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வேணுன்னா கொஞ்சம் மூடி போட்டு கூட நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நமக்கு நல்லா வதங்கி மசிய வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மசி, பச்சை மிளகாலாம் அப்படியே வந்து மாவு மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து நமக்கு வதங்கி மசாலோட வாசனை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இப்போ மசாலான்னு சொல்கிறது. ஸோ அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க, நமக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. ஸோ அதுலேயே ஒரு வாட்டி வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினாவும் எடுத்துக்கோங்க, அதை நல்லா நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்குறது இது தான். ஸோ இதுவும் வந்து நல்லா ஓரளவுக்கு ரொம்ப கருகிற மாதிரி ஆகாமல் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கரணக்கிழங்கு வந்து நல்லா மட்டன் பீசஸ் மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து இப்படி நான் வேக வச்சு சேர்க்க போகிறேன், நீங்கள் வந்து ஆல்ரெடி வேக வச்சது இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து இதிலேயே மசாலாவோடையே மொத்தமாக வேக வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மசாலாவோட நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட கோட் ஆகிட்டு 5 நிமிஷம் வந்து நம்ம அந்த மசாலாவோட மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா வந்து ஒரு வாட்டி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு வந்து அது நல்லா ஒரு 80% கிட்ட வேகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம்.
ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். நல்லா வந்து கொதித்து அது நல்லா மாவு மாதிரி சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு மட்டன் ஸ்டைலில் வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம். பார்த்தோன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலா வந்துருச்சு. பட் நமக்கு வந்து கருணக்கிழங்கு வந்து அந்தளவுக்கு வந்து வேகலை இன்னும். ஸோ நான் அதை வந்து நசுக்கி பார்த்தேன். அது வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரும். ப்ளஸ் வந்து நமக்கு அந்த தண்ணியும் நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டிடும். ஸோ நான் வந்துட்டு பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை வந்து இடிக்கும் போது பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து நல்லா வந்து தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துட்டு நமக்கு ஓரளவுக்கு வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நான் தொட்டு பார்த்தேன்னா ஓரளவுக்கு வெந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இதில் தேங்காய் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். வெறும் தேங்காய் தான், அதில் எதுவும் கலக்கலை. ஸோ வெறும் தேங்காவை லைட்டாக தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இது ஆஸ் யூஷுவல் நம்ம கறிக்குழம்புக்கு மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கறிக்குழம்புக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்காத ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கறிக்குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் சேர்ப்பேன். ஸோ அதனால நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி அதில் இருக்கிற அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிட்டு அதை லைட்டாக வந்து வேக வச்சிடலாம். மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 100% நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஸோ நல்லா வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு கொதிக்க விட்டுருவோம். அதை கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் தேங்காய் போட்டோன்னா கொதிக்க விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தோன்னா இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான வெஜ் மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடோட சூப்பராக இருக்கும். அதாவது மட்டன் எதுலலாம் அழகாக இருக்கும், சப்பாத்தி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.